உங்கள் அனைவருக்கும் என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு கோவில்கள் அதன் சிறப்புகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்பவே சந்தோஷம் அடைகிறேன். இன்னைக்கு எந்த கோவிலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா, காளத்தீஸ்வரர் ஞானாம்பிகை திருக்கோவிலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோவிலுக்கான சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும், அதாவது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் ஒரு சண்டை வந்து அமிர்தத்தை யார் எடுக்கிறது அப்படின்றதுனால பார்க்கடலை நம்மளோட வாசுகின்ற பாம்பை வச்சு தான் பார்க்கடலையே கடைஞ்சு அதிலிருந்து அமிர்தம் வந்து எடுத்தாங்க. ஆனால் அமிர்தம் வந்து தேவர்களுக்கு மட்டும்தான் கிடைச்சிது. இது எதனால் அப்படின்னா, தேவர்களுக்கு கிடைச்சதுனால அவங்க வந்து சாவே இல்லாத ஒரு வாழ்க்கையை அவங்க வாழ்வாங்க. இதே இது அரக்கர்களுக்கு கிடைச்சா இது வந்து மானிட பிறவிக்கும் அது மட்டும் இல்லாமல் தேவர்களுக்கும் இதனால் பிரச்சனை வரும் அப்படின்றதுனால தேவர்களுக்கும் அரக்கர்களுக்கும் நடந்த இந்த ஒரு சண்டையில் நம்மளோட மோகினியான, அதாவது நாராயணன் வந்து மோகினி உருவத்தில் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து சமரசம் பேசி உங்களுக்கும் வந்து நாங்கள் அந்த ஒரு அமிர்தத்தை கொடுக்குறோம்ன்ற மாதிரி பேசியிருந்தாங்க. ஆனால் அவங்களோட திட்டம் என்னன்னா கொடுக்கக்கூடாது தான். இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்ச சொர்ணபானு அப்படின்ற ஒரு அரக்கன் என்ன பண்ணாருன்னா, கண்டிப்பாக நான் அந்த ஒரு அமிர்தத்தை குடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு தேவர்களோட வரிசையில் நின்று அதை குடித்தாரு. அதை தெரிஞ்ச உடனே சூரியனும் சந்திரனும் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அவர் வந்து அரக்கன்னு கத்தனால மோகினி கோபப்பட்டு அவரோட வாலில் அவரை வந்து துண்டாக வந்து எடுத்துட்டாங்க. அந்த நேரத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த ஒரு பாவத்தை செஞ்சதுனால இவரை வந்து அரக்க குலத்திலையும் சேர்த்துக்கல, தேவர்கள் குலத்திலையும் சேர்த்துக்கல. அதனால் அவர் பிரம்மா கிட்ட போய் முறையிட்டு எனக்கு இதுக்கு சாப விமோசனம் வேணும் அப்படின்னு கேட்டதுனால, இது வந்து நாராயணனோட வாலில் வெட்டப்பட்டதுனால உங்களோட பழைய உருவத்துக்கு என்னால் கொடுக்க முடியாது, அதுக்கு பதிலாக உங்களோட தலையை வந்து நாங்கள் பாம்பாகவும் உடலை வந்து பாம்போட உடலாகவும் தர முடியும் அப்படிங்கிற மாதிரி. நிறைய பேருக்கு ராகு கேது தோஷம் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். நேரத்தை பார்த்தா கூட ராகு காலத்தை இதை பண்ணாத அப்படின்ற விஷயங்கள்லாம் செய்வாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ராகு கேது பிரச்சனைகளை கூட இந்த கோவிலில் போய் நீங்கள் நிவர்த்தி பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமையில தான் இந்த ராகு கேதுக்கான நிறைய விசேஷ பூஜைகள் நடக்கும். அதனால இந்த கோவிலுக்கு நீங்கள் கண்டிப்பாக போகணும். ராகு கேது பிரச்சனை இல்லாதவங்களும் இந்த கோவிலுக்கு போகலாம். ஏன்னா இது ரொம்பவே பிரசித்தி பெற்ற பழமையான கோவில் அப்படிங்கிறதுனால உங்களோட வாழ்நாளில் ஒரு நாளாவது கண்டிப்பாக இந்த கோவிலில் நீங்கள் போய் தரிசித்து உங்களோட வாழ்க்கையோட பயன்களை நீங்கள் அடையணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த கோவிலில் மற்றொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலில் ஒரு பெரிய லிங்கச்சிலை இருக்குது. அந்த லிங்கச்சிலையிலேயே 1008 லிங்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டியாக அவங்க வந்து செதுக்கி வச்சுருக்காங்க, அந்த ஒரு பெரிய லிங்கமாகவே. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து மகாபாரதம், ராமாயணம் இந்த ஒரு கதைகளை நீங்கள் இங்கே செதுக்கியிருக்காங்க இந்த ஒரு கோவிலில். அதையும் நீங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து 108 தூண்கள் கொண்ட நிறைய விசேஷமான கட்டிடக்கலைகளையும் இந்த கோவிலில் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த கோவிலில் ராகு கேது அது மட்டும் இல்லாமல் நாக பிரச்சனைகள், நாக தோஷம் இருக்கிறவங்க, சர்பதோஷம் இருக்கிறவங்க, இந்த எந்த தோஷமாக இருந்தாலும் இந்த கோவிலில் வந்து நீங்கள் வந்து உங்களோட தோஷத்துக்கு நிவர்த்தி பண்ணிக்கலாம். காளஹஸ்திக்கு போய் தான் நீங்கள் நிவர்த்தி பண்ணிக்கணும்னு கிடையாது, இந்த கோவிலே நீங்கள் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த கோவிலுமே வந்து ஒரு சிறப்பு வாய்ந்த கோவில், பழமை மிகுந்த கோவில் அப்படிங்கிறது. இந்த கோவிலில் இருக்கிற வரலாற்று சான்றிதழை நம்ம எடுத்தாலே தெரியும். ஏன் அப்படின்னா, இந்த கோவிலில் தான் வந்து நிறைய வந்து விஷயங்கள் நடந்திருக்கு. அதுக்கு தான் நான் ஒரு முன்னாடி சொன்ன அந்த அமிர்தம் எடுத்த அந்த ஒரு வரலாற்று கதைகள்லேயே உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து உங்களோட வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னா இந்த கோவிலுக்கு நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்நாளில் நீங்கள் போகணும். போய் உங்களோட எல்லா பிரச்சனைகளையும் தீரணும் அப்படின்னு நானும் கடவுளை வேண்டிக்கிறேன். உங்களோட வாழ்க்கை பயணத்தில் உங்களோட வாழ்க்கையில் இருக்க எல்லா பிரச்சனைகளும் தீரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னுமே இந்த மாதிரியான நிறைய கோவில்கள் அதன் சிறப்புகள் நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடந்து விடைபெறுவது உங்கள் விஜயமினி. நன்றி, வணக்கம்.